ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம். முருங்கைக்கீரையை பத்தி, இதோட பெனிஃபிட்ஸை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது. முருங்கைக்கீரை வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுல வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. ஸோ இதை வந்து எல்லாருமே சாப்பிட வேண்டியது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட வேண்டியது. இதை வந்து நம்ம வந்து சூப்பாகவும் சாப்பிடலாம், கீரை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம், கீரையை வந்து சாம்பாராக வச்சும் சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த பொரியலை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் முருங்கைக்கீரையை வந்து எடுத்து கிளீன் பண்ணி ஒரு 5 times வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வாஷ் பண்ணிங்கனாலே, நல்லா ஒரு 5 times வாஷ் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து நிறைய வந்து அந்த மண் மைனூட் தூசி இருக்கும். ஸோ அதனால வாஷ் பண்ணுங்க, நல்லா ஒரு 5 times வாஷ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் வந்து ஒரு 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ நான் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம வச்சிருக்க காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு காரமே வந்து காஞ்ச மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு எவ்வளோ கீரை இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் கீரை வந்து நல்லா சுண்டி வந்துடும். ஸோ அதனால நிறையா சேர்த்துறாங்க, ரொம்ப காரமாயிடும். நம்ம புளிச்ச கீரைக்கு செஞ்சாலும் அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் கீரை செய்யும்போது கொஞ்சம் கருப்பாக இருந்தால் தான், எந்த கீரை செஞ்சாலுமே வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருப்பான தான் அதோட காரம் வந்து அதில் வந்து சாரும். ஏன்னா நம்ம மிளகாய் தூளெல்லாம் போடாததுனால. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம காஞ்ச மிளகாய் வந்து நல்லா கருப்பாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளோட முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை போட்டு ஒரு நிமிஷத்துல இங்கே பாருங்க, அழகாக அது சுருண்ட ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம், நம்ம கழுவிட்டு வைக்கிறோம்ல அந்த தண்ணி போதும். ப்ளஸ் கீரை வந்து கொஞ்சம் தண்ணி விடும். லைட்டாக வேணும்னா தண்ணி தெளித்து நம்ம வந்து குக் பண்ணலாம். உப்பு வந்து நம்ம கடைசியாக நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே சேர்த்துட்டோன்னா உப்பு வந்து கண்டிப்பாக கூட போயிடும். ஏன்னா கீரை வந்து நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ கீரை போட்டேன், 1 நிமிஷம் வதக்குனதுலேயே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இன்னும் நம்ம வேக வெந்தோடனே நமக்கு இன்னும் நல்லா வந்து சுருண்டு கம்மியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம கீரை போட்டு 1 நிமிஷம் தான் வதக்கணும், அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் கம்மியாயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி, மீன்ஸ் தேங்காய் சேர்ப்போம்ல அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து சேர்த்தா போதும் உப்பு. ஏன்னா கீரை வந்து கண்டிப்பாக இன்னும் வெந்ததுக்கப்புறம் சுருண்டு வரும், நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உப்பு வந்து இப்போ அவசரப்பட்டு ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியை நமக்கு வந்து போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் திரி வச்சிருக்க தேங்காய் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கோங்க.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்மளோட கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சமயமியா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற டிங் டிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.